நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சாமிஜி. வீட்டில் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சாமிஜி. வினைக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. எல்லா விதத்திலையும் பொருத்தமானவன். இந்த பொண்ணுகிட்ட இருக்கிற அன்பும் குணமும் வேற எந்த பொண்ணுகிட்டையும் நான் பார்த்தது தாத்தா. தாத்தா தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? உங்களுக்கு நான்வெஜ்னா பிடிக்குமா? அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அக்கா மட்டும் பட்டர் சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் சமைச்சா அவ்வளோ சூப்பரா இருக்கும். வெஜிடேரியன் ஆளுங்க கூட ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க. மாலதி, நாங்க சுத்த சைவம். உங்க அக்கா கூட சைவம் தான் சாப்பிடுவான்னு சொன்னாங்க. ஆமா, அவளும் வெஜிடேரியனா தான் இருந்தா. ஆனா என்னன்னா, சிகரெட்டும் தண்ணியும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதுல தாத்தா. அவனோட தினமும் சாப்பிட மாட்டா, என்னைக்காவது ஒரு தடவை தான். உங்க அக்கா சிகரெட்டும் தண்ணி அடிப்பாளா? இல்ல இல்ல, அவளுக்கு இந்த பழக்கம் முதல்ல இருந்து இருந்தது இல்ல. இந்த டிஸ்கோக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து தான் இந்த பழக்கம் எல்லாம் வந்துருச்சு. அங்க போய் யாராவது ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பாங்களா என்ன? முதல்ல கொஞ்சமா தான் குடிச்சிட்டு இருந்தா, அப்புறம் ஜாஸ்தியா குடிக்க ஆரம்பிச்சு பெல்லி டான்ஸ் வரைக்கும் போயிட்டா. அவ மட்டும் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டா போதும், அப்படியே பசங்களாம் அவ்வளவுதான், அப்படியே புத்து புத்து பாப்பாங்க. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தாத்தா. இந்த கல்யாணத்தை ஒருபோதும் நடக்க விட மாட்டேன். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். மதிக்க மாட்டேங்குது. அத பத்தில நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க கிஷோ. மத்தது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ கனவை நினைவாக்குறதுக்கு இது சரியான நேரம். நம்ம நாட்டுல குற்றங்கள் ரொம்ப அதிகமாயிட்டு. மாலதி, முதல்ல அதை தடுக்கிறதுக்கு வழி பண்ணணும். இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? என்னதான் சட்டம் தன் கடமையை செஞ்சாலும். ஏய், உன் தலைமையில என்ன இதுவா? உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதான் புறால ரொம்ப சுதந்திரமா சுத்திட்டு இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நீ மாமா கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா? ஆமா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதான் தாத்தா கிட்ட கொஞ்சம் டைம் பாஸ்க்கு. இல்ல, ஒரு நிமிஷம். அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. உனக்கு போர் அடிச்சா வாயே, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம். வா, 2 நிமிஷம் அத நான் இப்ப போய் பேசிட்டு வந்துறேன். ஓகே? இல்லம்மா, சொல்றத கேளு. அவரு ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு. நீ அப்புறமா வந்து பேசு. என் கூட வா. அவரை பார்த்தா உங்களுக்கு பயம் தானே? உங்க விருப்பப்படி செய்யுங்க. இத பேக் பண்ணிடுங்க சார். கேஷ் கவுண்டர் அந்த பக்கம் இருக்கு. ஓகே. வாங்க வாங்க, என்ன இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க? சீக்கிரம் வாங்க. மேம் இங்க ஒரு பொண்ணு இருந்தாங்களே அவங்க எங்க போனாங்க? என்ன பொண்ணு சார்? ஜீவிதா ஏன் எப்பவும் என் கூட இருக்கிற மாதிரியே தோணுது. என்னாச்சு? என்னையா தேடிட்டு இருக்கீங்க? வாங்க. சூப்பரா இருக்கு காஞ்சனா. அந்த நெக்லஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. थैंक यू का. ஆனா இது எனக்காக செலக்ட் பண்ணல. ஜீவிதாக்கு செலக்ட் பண்ணேன். சூப்பரா இருக்கா. இந்த நகை போட்டு அசல் தேவதை மாதிரி இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா ஜீவிதா? இல்ல பிடிக்கல. பிடிக்கலையா? சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உனக்காக வேற செலக்ட் பண்றேன். जीविता சொல்லுங்க. இத ட்ரை பண்ணி பாக்கறீங்களா? பிடிச்சிருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை பேக் பண்ணி தரீங்களா? இங்க பாத்தியா மாலதி, இங்க இருக்கிற பொம்மைங்கள்லாம் என் பசங்க விளையாடுனதுதான். ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டு வரோம். இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க சின்ன வயசு குறும்புதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த மரக்குதிரைய பாத்தியா? இத வினயோட அப்பா ஜலந்தர்ல இருந்து வர வச்சாரு. அப்ப விஸ்வா இவ்வளவுதான் இருந்தான். இந்த குதிரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே இது மேல உட்கார்ந்துதான் அவன் விளையாடிட்டு இருப்பான். பாவம் வினய், அவன் இந்த பொம்மையோட விளையாடுறதுக்கு விஸ்வா சான்ஸே கொடுக்க மாட்டான். ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க போருக்கு போறோம், போய் சண்டை போட போறோம்னு சொல்லுவாங்க. இத பாத்தியா? வினயும் விஸ்வாவும் எந்த வயசுல எவ்வளவு ஹைட் இருந்தாங்கன்னு இத பார்த்தாலே புரியும். உனக்கு தெரியுமா, 8 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் வினயை பார்த்தா தம்பி மாதிரியும் விஸ்வாவை பார்த்தா அண்ணன் மாதிரியும் இருப்பாங்க. வினய்க்கு இதனால ரொம்ப பொறாம. அவன் என்கிட்ட வந்து, அம்மா நான் ஏன் இவ்வளவு குள்ளமா இருக்கேன், அவன் ஏன் ஹைட்டா இருக்கான்னு கேட்பான். இந்த ஸ்வெட்டரை பாத்தியா? இது வினயோடது. அவன் இதை எப்போ போட்டான் தெரியுமா? முதல் தடவையா அந்த காலனில ஒரு பையனோட சண்டை போட்டதுக்கு அப்புறமா ஏன் சண்டை போட்டான் தெரியுமா? ஒரு வாட்டி வினய் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டதனால அந்த பையன் இவனை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டான். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா எங்க அக்காவா வினய் ஒரே மாதிரி தான். எனக்காக என் அக்கா என்ன வேணாலும் செய்வா, யார் கூட வேணாலும் சண்டை போடுவா. ஒரு விஷயம் தெரியுமா மாலதி, எனக்கு ஒரு பொண்ணு இல்லைங்கிற குறை ரொம்ப வருஷமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பொண்ணு இல்லைன்னா ஒரு தாயோட வாழ்க்கை முழுமையடையாது. ஆனா கடவுள் கிருபையால இப்ப எனக்கு அந்த கனவு நனவாயிடுச்சு. நீயும் ஜீவிதாவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். இப்ப எனக்கு ஒண்ணு இல்லை, ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. சின்ன வயசுலயே எங்க அம்மா எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. பாட்டி சரியா தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குடும்பம் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஆனா நான் செய்யறதெல்லாம் சரியா? நாம எதுக்காக நடந்து போயிட்டு இருக்கோம்? ஜாலியா நம்ம கார்லயே போலாம்ல. பிரேமாக்கா, இது ரொம்ப பிஸியான ரோட், இங்க கார்ல எல்லாம் வரக்கூடாது. ஆனா நாங்க மட்டும் கார்ல வரலாம். ஏன்னா இந்த ஊர்ல எங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு தெரியுமாக்கா. ஜட்ஜு குடும்பம்னா இந்த ஊர்ல அவ்வளவு மதிப்பு மரியாதையா இருக்கு. மன்னிச்சுக்கோங்க, நான் கேள்விப்பட்டது என்னன்னா கங்கை நதி இந்த மலையில இருந்தா உருவாகுதுன்னு. நான் பேசுறது எப்படியும் உங்களுக்கு கேட்கும். என்னன்னா நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கலாமா வேண்டாமான்னு. கல்யாணம் நடந்துருச்சுன்னா அக்கா என்ன விட்டு போயிடுவா, அப்புறம் ஏகாதி என்ன ஆகும்? நான் அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா, நான் வினயோட அம்மா கிட்ட பேசினேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள பார்த்தா எனக்கு உங்க ஞாபகம் தான் வருது. இல்ல, நான் உங்களுக்கு நல்லவங்கன்னு சொல்ல வரல, கொஞ்சம் கியூட் தான். இந்த வீட்டுக்கு வந்தா அக்காவுக்கு அம்மா பாசம் கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் அந்த வினய் இருக்கார்ல, அவரு கெட்டவர் இல்ல, ஆனா நல்லவர் தான். அக்காவ சந்தோஷமா பாத்துக்குவாரு. அப்புறம் அம்மா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னா டாக்டர் மதன் அவுட், வினய் இன். அவுட் இன் அவுட் இன். அடுத்து டாக்டர் மதனை கொஞ்சம் மறந்துருங்க, வினய் தான் ஃபுல் அண்ட் ஃபைன். என்னோட மாமா வினய் தான். என்ன ஓகே தானே? ஓகே தான். சாரி, நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். பாட்டி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு வராங்க. கடவுளே, எனக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் யோசிச்சது தப்பு. தேங்க்யூ. அக்காவுக்கு இதை விட நல்ல ஃபேமிலி கிடைக்காதுன்னு நீங்க எனக்கு ரொம்ப நல்லா புரிய வச்சிட்டீங்க. நான் நினைச்ச அளவுக்கு நீ கெட்டவில்லைன்னு இப்போ உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட மாலதி. நீ எப்பவுமே உன்னோட அக்காவோட சந்தோஷத்தை பத்தி தான் யோசிக்கிற. எல்லா சீக்கிரட்டையும் கண்டுபிடிச்சிட்டியா? இது வச்சு நான் பிளாக்மெயில் பண்ண போறியா? பிளாக்மெயிலா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ அண்ணனை ஹீரோவா ஏத்துக்கிட்ட, என்ன மட்டும் ஏன் வில்லனாவே பார்த்துக்கிட்டு இருக்க? நான் என்ன அவ்வளோ கேட்டவனா? இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன். நல்ல வேளை நீ யா வந்து சாரி சொல்லிட்ட. இல்லைன்னா நானே என்னைக்காவது நான் சாரி சொல்ல வச்சிருப்பேன். எப்படி எப்படின்னா இப்ப நீ சொன்னல அதே மாதிரி தான். இப்பயாவது உனக்கு நல்ல புத்தி வந்ததுல சந்தோஷம். தாத்தானா உனக்கு பயம் தானே? ஆமா. இந்த பொண்ணு நம்ம குடும்ப கௌரவத்தை கலங்கப்படுத்திடுவா மாதிரி தெரியுது. ஜீவிதா என் மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் என்னோட போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன். ஆனா இன்னைக்கு என் மனசுல இருக்கிறத நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போய் என் மனசுல இருக்கிறத சொல்லியே தருவேன்.